புடிச்சுக்கா பாக்கலாம் ஏ ரோஜா லில்லி ரோஜா உன்னை பிடிக்காம விட மாட்டேன் டீ கீ டீ இப்ப நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன் பாரு ஆ புடிச்சிட்டு ஐயோ இப்ப நான் தான் அவுட் ஆ சரி நீங்களா போங்க நான் 1 2 3 எண்ணிட்டு வரேன் 1 2 3 வரேன் அப்பா ரொம்ப தயாரா இருக்கு சரி நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சரி இப்ப யார் கேச்சரு கீர்த்தி தான் கேச்சரு அவ தான் பிடிக்கிறா தேஜா ஓடாதே இப்ப நான் உன்னை பிடிக்க போறேன் பிடிக்க போறேன் ஏ நீ அவுட் ஆயிட்டே குட்டி பாப்பா குளிக்க வைக்கலாமா ஜாலியா குளிக்கலாமா என்ன இப்பயா நீங்க தண்ணி பார்த்த பயப்படுத்து இல்லையா சரி சரி நம்ம ஜாலியா குளிக்கலாம் தண்ணிக்குள்ள போங்க அப்படிதான் ஜாலியா விளையாடணும் சரியா எதுக்குடா கத்திக்கிட்டே இருக்க உனக்கு இப்பதானே சாப்பாடு வச்சாங்க எதுக்கு இப்படி நீ கத்திக்கிட்டே இருக்க எனக்கு தெரிஞ்சிருச்சு இவனை வாக்கிங் கூட்டிட்டு போல அதான் இப்படி கத்திட்டு இருக்கான் போல ஓ அப்படியா சரி நீ இப்பயே வாக்கிங் கூட்டிட்டு போலாம் ஓகேவா சரி சரி வா பப்பு வாக்கிங் கூட்டிட்டு போறேன் பசங்களா நீங்களும் வாங்க சரி வாக்கிங் கூட்டிட்டு போலாம் நானும் வரேன் நாங்களும் வரோம் அப்படிதான் மெதுவா போனோம் சரியா அட்டகாசமா பண்ணக்கூடாது பப்பா இங்க வாங்கி வாங்கி வா பாக்கலாம் என் சல்ல குட்டி வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்களா என்னாச்சுன்னு தெரியலையே ஏ இருடா முதல்ல உன்னை இந்த மரத்திலே கட்டி போடுறேன் நீ எங்கே நகர முடியாத அளவுக்கு கட்டி போடுறேன் டைட்டா ஐயோ கீர்த்தி உனக்கு எதுவும் ஆகலையே இல்லம்மா கொஞ்சம் தான் அடிபட்டுச்சு பரவாயில்ல எனக்கு இது அவ்வளவு வலிக்கிற எதுக்குதான் இந்த பப்பு கத்திக்கிட்டே இருக்கானோ தெரியல சரி இரு நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்னாச்சுடா பப்பு எதுக்கு கத்திட்டு இருக்க ஐயோ பாப்பு பாம்பு 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 ரோஷினி 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 இங்க வா ரோஷினி பாம்பு இருக்கு ரோஷினி பாம்பு பாம்பு என்னது பாம்பா இரு வர வர ஐயோ ரோஷினி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சரி நீ இப்ப முதலே போய் அந்த பப்பு வளர்த்து விடு சரி சரி பப்பு பப்பை சீக்கிரமா வந்து வந்துருங்க முதல்ல அந்த குழந்தை தூக்கு தூக்கு ஏ ஷு ஷு போ போ குழந்தைகிட்ட போகாதுன்னு சொல்றல போ 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 சரி முதல்ல நம்ம குழந்தைய தூக்கிக்கலாம் சரி 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 அழுக்கூடாது அழுக்கூடாது நம்ம அப்படிக்கா போலாமா வாங்க 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 சொல்றல பவித்ரா இப்பவே நீ சீக்கிரமா வெளியே வந்துரு இந்த பாம்பு கொஞ்சம் தொலைவா இருக்கு சீக்கிரமா வந்துரு பவித்ரா இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் ஐயோ இங்கதான் இருக்க பாம்பு ஐயோ இவ ஒத்தி கதவு சாத்தாம போயிட்டேன் ஐயோ என் செல்ல குட்டி அழுதுகிட்டே இருந்தா சரி சரி இங்க கூட போச்சா சரி 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 அழுக கூடாது ஏய் ஷோ ஷோ போயிடு போயிடு என்ன ரெண்டு பாம்பா வந்துருக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டேதே இப்ப என்ன பண்றது ரெண்டு பாம்பு எப்படி சமாளிக்கிறது ஐயோ என்ன போல இங்க ரெண்டு பாம்பு இருக்கு ஆமா போங்க போங்க ஐயோ இந்த பாம்பு என்ன இப்ப முன்னாடி வந்துட்டே இருக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல ஏய் ஷோ ஷோ போங்க சொல்லல போ வெயிட் பண்ணு ரோஸ் எல்லாம் போயிடும் சரியா ஏய் ஷோ ஷோ போங்க சொல்லல சரி சரி அழுவ கூடாதுன்னா அழுவ கூடாது அழுவ கூடாது எதுவும் இல்லை எதுவும் இல்லை அம்மா இருக்கல்ல சரி சரி இப்படியே சொல்லியிருந்தேன் இப்படி சீக்கிரமா போய் ஏதாவது நெருப்பு என்ன எடுத்துட்டு வாங்க பாருங்க எவ்வளோ பாம்பு இருக்கு நல்லா காமி நல்லா காமி கையல் சரிங்க கா அவ்வளவுதான் இப்போதைக்கு மொத்த பாம்பு போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு அந்த பாம்பு விரட்டல் ஓகே இப்போ கொஞ்சம் போயிடுச்சு பயப்படாதீங்க சரியா பாம்பெல்லாம் போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் நம்ம பப்பு தான் காரணமே ஆமாம் ஆமாம் நம்ம பப்பு தான் இது எல்லாத்துக்குமே காரணம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது இருக்கீர்த்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா அவன் ஆமாம் ஆமாம் அதோ பாருங்க அவனே வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டேன் இந்த இடத்துல எந்த பாம்பும் வராது நல்லா க்ளீனாக இருக்கு நம்ம ஜாலியாக விளையாடலாம் அப்போ சரி வாங்க இப்போவே விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ரேணு நீயே கேப்டனாக இரு நான் தான் ஜெயிக்கணும் இந்த வாட்டி ஏ ரேணு நகரு நான் தான் இந்த வாட்டி அடிக்க போகிறேன் இப்போ பாரு நான் எப்படி அடிக்க போகிறேன்னு அந்த அடி பாப்பா பாருங்க நான் எப்படி எடுக்கிறேன் அடிச்சிட்டேன் ஐயோ அம்மா ஏ ரோஜா உனக்கு கொஞ்சம் கூட அடிவில்லை இப்படி அடிப்ப ஏ ரோஸ் ரோஸ் ப்ளீஸ் எனக்காக விட்டு கொடுத்துறா அதெல்லாம் முடியாது ஹே அதெல்லாம் முடியாது பாத்தீங்களா இப்ப பால் என் கையில சிக்கிடுச்சு இப்ப நான் அடிக்கறேன் பாருங்க போ
போச்சுனே தெரியலையே. இந்த சைடு தான் வந்துச்சு தெரியலையே. எங்க போச்சுனே தெரியலையே பால். அடே பால் இங்க தான் இருக்கா. ஏய் ஃபிரண்ட்ஸ் ஃபிரண்ட்ஸ் இங்க வாங்க பால் இங்க தான் இருக்கு. எல்லாம் அடிக்காதடா வந்துறேன் ஃபுட்பால் வாரேன்னா வாங்கிக்கலாம்டா. இதெல்லாம் முடியாது இருங்க இருங்க நான் இதுக்குள்ள கை விட்டு எடுக்கறேன். ஏய் வாடிச்சேம் எனக்கு கொஞ்சம் நகருங்கம்மா எல்லாமே இந்த புத்தால தானே வந்துச்சு. இருங்க இப்ப இந்த புத்தை என்ன பண்றேன்னு பாருங்க. இருங்க வரேன் வரேன். இந்த புத்தால் தானே என் பையன் இந்த நிலமையில இருக்கான். இந்த புத்தை நான் இப்போ சும்மாவே விட மாட்டேன். எண்ணெயை ஊற்றி நல்லா கொளுத்த போகிறோம் பாருங்க. இந்த புத்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க எப்படி எரிய வைக்க போறேன்னு. அந்த வெத்திப்பட்டி குடுமா. ஆ அப்படிதான் நல்லா எரி எரி நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகு. நல்லா எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும் இது. அடே என்னங்கக்கா நீங்க புத்தை போட்டு இப்படி எரிச்சிட்டு இருக்கீங்களே. அக்கா முதல்ல அதை அணைங்கக்கா பாருங்கக்கா. முன்னாடி நம்ம இதை கொளுத்திட்டோம்னா நம்மளுக்கு தான் நல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு முடிச்சிடும். இருங்கக்கா இந்த கல்லை தூக்கி போட்டு நான் இடிக்கிறேன். அக்கா என்னங்கக்கா இவ்வளோ பெரிய கல்லு தூக்கி போட்டுக்கிறேன் இந்த புத்துன்னு இடியவே மாறுது. என்னம்மா நீ இவ்வளோ சின்னதாக கல்லு தூக்கி போட்டால் எப்படி. இரு நான் எடுத்துகிட்டு வரேன். ஆ இந்த மாதிரி பெரிய கல்லாக தூக்கி போட்டால் தான் அந்த புத்து இடியும். என்னங்கக்கா ரெண்டு கல் போட்டால் விழவே இல்லை. சரி இருங்கக்கா ரெண்டு பேரும் முடியாது. எங்க புத்த இடிக்க பார்த்தவங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை. உனக்கு எதுவும் தெரியாது. நீ அமைதியா இரு அம்மா. ப்ளீஸ்மா நீங்க இந்த மாதிரி மாட்டீங்கன்னா நான் இப்படி
நான் கொடுத்த சாபத்தை என்னால திரும்பி வாங்க முடியாது. ப்ளீஸ் நாகராணி மாத்திடுங்க ப்ளீஸ். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சந்திரா மலைன்ற ஒரு இடத்துல தான் ஒரு நாக மூலிகைன்னு ஒரு மூலிகை இருக்கும். அதை எடுத்துட்டு வந்தா தான் இவங்களை குணப்படுத்த முடியும். ஆனா அதை எடுத்துட்டு வரது ரொம்ப ஈஸியான வழி கிடையாது. ரொம்ப நாகராணி நாங்க அதை கண்டிப்பா செய்யறோம். சரியா எங்க அண்ணி காப்பாத்துக்காக நாங்க அதை கண்டிப்பா செய்வோம். ஆமா ரோஷினி நீயும் நானும் போலாம். கூட நாங்களும் வரோம் அத்தை. ப்ளீஸ் அத்தை எங்களையும் கூட்டிட்டு போங்களேன். இது எல்லாமே எங்களாலதான் வந்துச்சுங்களா. அங்க என்னென்ன ஆபத்து வருமோ தெரியாது. நீங்க இங்கே இருங்க சரியா. பவித்ரா உங்களை பத்திரமா பாத்துப்பாங்க. வழி கூட தெரியாது. அப்படி இருக்கும் போது நாங்க எப்படி போறது சொல்லுங்க. இதெல்லாம் வழி பண்ணி தாங்களேன். சீக்கிரமா இந்த மந்திர வட்டத்துக்குள்ள போங்க. இதுக்குள்ள சீக்கிரமா போனதா இல்லனா இது மூடிடும். பூஜா ரோஷினி நீங்க இதெல்லாம் செய்ய தேவையில்ல. நீங்க போவாதீங்க எங்கேயும். இல்ல அண்ணி நான் எப்படியாவது உங்களை காப்பாத்தியே தீருவோம். அதனால நாங்க இப்ப போயே தீருவோம் அண்ணி. ஆமாங்கா உன்னை எப்படியாவது நான் காப்பாத்தியே தீருவேன். அப்புறம் அம்மா போகலாம். இந்த வட்டத்துக்குள்ள போகணுமா. சரி இரு நான் முதல்ல போறேன். சரியா ரோஷினி. ஆ சரி பூஜா நீயே முன்னாடி போ. நான் பின்னாடியே வரேன். இதுக்குள்ள போகிறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா அண்ணி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். பாவம் அத்தை தனியா போயிருக்காங்க. ஐயோ கவின் குட்டி அழுகுறான் போலயே. பசங்களா சீக்கிரமா உள்ள வந்துருங்க. சரியா இங்க இருக்காதீங்க. சீக்கிரமா வந்துருங்க. பாவது கடவுளே நீங்க தான் காப்பாத்தணும். நம்மளும் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். பாவம் நம்ம பண்ண தப்புக்கு அவங்க மாட்டிக்கிறாங்க. ரோஷினி ரோஷினி இது என்ன இடமே தெரியலே. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஐயோ என்ன இது. பகல்ல போய் நிலா இருக்கு. என்ன நேத்திக்கு சூரியன் தானே இருக்கணும். எதுக்கு பகல்ல போய் நிலா இருக்கு. ஐயோ என்ன இந்த உலகம். ஹலோ யானா இருக்கீங்களா. யானா இங்க வாங்க. ஐயோ என்ன இங்க ஏதோ ஒரு அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏ ரோஷினி ரோஷினி இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. ஐயோ யானா யானா ரோஷினி சீக்கிரமா வந்துரு வந்துரு. ஐயோ அது நாம பின்னாலே துரத்திக்கிட்டு வருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சீக்கிரமா சீக்கிரமா போ பூஜா. ஆ சீக்கிரமா ரோஷினி சீக்கிரமா வந்துரு. ஐயோ இப்ப நாகராணி நாகராணி கொஞ்சம் வெளியே வாங்க. நாகராணி ப்ளீஸ் நாகராணி கொஞ்சம் வெளியே வாங்க. நாகராணி என்ன விஷயத்துக்காக என்ன கூப்பிட்டீங்க. எங்க அத்தை மட்டும் தனியா போயிருக்காங்க. எங்க அத்தையும் சித்தியும் கூட நாங்களும் போனா நல்லா இருக்கும்ல. எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்களா. நாங்களும் போறோம். அவங்க எப்படி தனியா போவாங்க. ஆமா நாகராணி ப்ளீஸ் நாகராணி ப்ளீஸ் நாகராணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேக்குறோம். ப்ளீஸ் ஹெல்ப். என்னால முடியாது. அதனால தான் அவங்கள அனுப்பி வச்சேன். ப்ளீஸ் ப்ளீஸ் நாகராணி நாங்க கெஞ்சி கேக்குறோம்ல. எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் நாகராணி. ஆமாமா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ் மா. அவங்க கெஞ்சி கேக்குறாங்கல்ல ப்ளீஸ் மா. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா. அட நீ வந்துட்டியா. அம்மா உன் பேர் என்ன சொல்லு. என் பேர் சிவானி. ஓ உன் பேர் சிவானியா. ரொம்ப சூப்பரா இருக்கு பாவும். பசங்களா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி இப்போ ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒவ்வொரு வகையான சக்தி தரேன். முதல்ல ரோஜா உனக்கு இந்த வாங்கிக்கோ. எனக்கு ரக்க மனசு இருக்கு பாத்தீங்களா. எவ்வளவு அழகா இருக்குல்ல. பாக்குறதுக்கு அப்படியே பறவை ரக்க மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கு. இருங்க இப்ப நான் பறந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாக்கலாமா. ஏ ரொம்ப ஜாலியா இருக்குப்பா பறக்கிறது. ஆசை நிறைவேறிடுச்சு. பறக்கணும்னு எனக்கு ஆசை தெரியுமா. எவ்வளவு சூப்பரா ஜாலியா இருக்கு. ஏ செம்மையா இருக்குல்ல. ரொம்ப தேங்க்ஸ் நாகராணி.
கொடுத்ததா நேஹா, இந்தா நீயும் வாங்கிக்கோ. அடே நாகராணி, எனக்கு அப்படி என்ன சக்தி கொடுத்தீங்க, எனக்கு ஒரு டிஃபரண்ட்மே தெரியலையே. சரி, இப்ப நீ எதனா கல்ல தூக்கி பாரு, அப்பதான் உனக்கு கொடுத்திருக்க சக்தியுடைய பலன் என்னன்னு உனக்கு தெரியும். சரி நாகராணி, நான் இதோ இந்த கல்ல தூக்கி பாக்குறேன். சரியா பாருங்க பாருங்க, நான் எவ்வளவு பெரிய கல்ல தூக்கி இருக்கேன்னு பாருங்களேன். நான் இப்ப இதை தூக்கி போறேன். எனக்கு எந்த டிஃபரண்ட்மே தெரியலையே, எனக்கு எந்த சக்தி கொடுத்துருக்கீங்க? உனக்கு கொடுத்திருக்க சக்தி புத்திசாலித்தனம். இப்போ இனிமேல் நீ தான் எக்ஸாம்ல எல்லாத்துமே ஃபுல் மார்க் எடுப்பப்போ. ஆமா ஆமா, எனக்கு ஏதோ ஒரு வாசனை வருது. அட, இதோட ஃப்ளவருடைய வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஃப்ளவர்ஸ் உடைய ஸ்மெல். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாகராணி, எனக்கு இந்த சக்தி கொடுத்ததுக்கு. சரி, அடுத்ததா கீர்த்தி, இந்தா உனக்கும் சக்தி. அட, கீர்த்திக்கு அப்படி என்ன சக்தி கொடுத்திருப்பாங்கன்னு தெரியலையே. ஆமா ஆமா, நாகராணி எது கொடுத்தாலும் சரியா தான் கொடுத்திருப்பாங்க. கீர்த்தி, இப்ப நீ எதனா மனசுல நினைச்சுக்கோ, நீ மறையணும்னு. அட, மறையணும் நினைக்கணுமா? சரி, இப்ப நான் மறையணும் மறையணும் மறையணும். கீர்த்தி எங்கப்பா போயிட்டா? திடீர்னு காணாம போயிட்டா. ஏய் கீர்த்தி, கீர்த்தி எங்க இருக்க? கீர்த்தி, ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க தான் இருக்கேன், உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏய் நேஹா பாரு, உன் பின்னாடி தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கேன், இங்க இருக்கேன். ஏய் பாரு ரேணு, பாரு ரேணு, இங்க தான் இருக்கேன் நானு. அட கீர்த்தி, பயமுறுத்தாத, வந்துரு. ஏய் நாகராணி, நாகராணி, எனக்கு இந்த சக்தி நீ வாங்கிக்கோ. அட நாகராணி, எனக்கு அப்படி என்ன சக்தி கொடுத்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க நாகராணி. ரோஸ்க்கு நான் நெருப்புடி சக்தியை கொடுத்திருக்கேன். இவ நெருப்ப கட்டுப்படுத்த முடியும். இப்ப நான் நெருப்ப என் கையில வர வைக்கட்டுமா? ஏ பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் கையில நெருப்ப இருக்கு. பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. பாருங்க, நான் அந்த இடத்துல வச்சுட்டேன். பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு. என்னால நெருப்ப கட்டுப்படுத்த முடியும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாகராணி. அடுத்ததா கத்துக்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். இப்பவே இப்பவே போய் நம்ம அத்தியும் சித்தியும் சீக்கிரமா காப்பாத்திடலாம். வாங்க, எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? தயார் தயார். சரி, இதோ இந்த மந்திர வளையத்துக்குள்ள நீங்க சீக்கிரமா போங்க. சரிங்க நாகராணி, நாங்க இப்பவே போயிடுறோம். எனக்கு இதுக்குள்ள போகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா ரோசா. இதுதான் மாய உலகமா? என்ன கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு இதுல. ஆமால, இப்ப நம்ம எங்க இருக்கோம் கூட எனக்கு தெரியலையே. இப்ப நம்ம எங்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா ஆமா, இதுதான் மாய உலகமா இருக்கும். அத்தையும் சித்தியும் இங்கதான் வந்திருப்பாங்க. வாங்க போய் தேடலாம். இருங்க இருங்க, ஆனா அவங்க எங்க இருப்பாங்கன்னு கூட தெரியலையே. இந்த இடமே டிஃப்ரெண்டா இருக்கு. எங்க பாருங்க என்ன. ஏ ரேணு, உன்னுடைய சக்தியால எதனா பண்ண முடியுமான்னு பாரு. எதனா உனக்கு சத்தம் கேக்குதான்னு பாரு ரேணு. ஆனா இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. இந்த சத்தத்தை நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்ல. ஐயோ ப்ளீஸ் விட்டு விட்டு. ஏங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் பறந்து போய் அப்பையே சித்தியே எங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். இருங்க, நான் போய் இப்பவே பாக்குறேன். என்ன, எங்கேயும் தேடி இல்லவே இல்லையே. சரி, இன்னும் கொஞ்சம் தூரமா போய் பார்க்கலாம். என்ன, எந்த இடத்துலயும் இல்லையே. அத்தையும் சித்தியும் ரொம்ப தூரமா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட, அந்த யானை எங்க போச்சுன்னு தெரியலையே. ரோஷினி ரோஷினி, அந்த யானை எங்க போச்சு ரோஷினி? அதான் எனக்கும் தெரியலையே. இது ஒரு மாய யானைய. ஐயோ, இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. வா ரோஷினி, நம்ம சீக்கிரமே இந்த இடத்த விட்டு போகலாம். இன்னே ரோஜா, அக்காவை கண்டுபிடிச்சியா? நான் எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டேன். அவங்க இல்லவே இல்லை தெரியுமா, தூரமா போயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது நம்மளானதான் வந்துட்டு இருக்கு. அவன் நெருப்ப பார்த்தா அந்த யானை ஓடிடும், பயந்து ஓடிடும். ரோ சீக்கிரமா பண்ணு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்பவே நெருப்ப வர வச்சு அதை விரட்டேன். விரட்டே, யானைய ஓடிடு ஓடிடுன்னு சொல்லல. இதை பார்த்து கூட உனக்கு பயமே வரலையா? ஓடுன்னு சொல்லல. ஏ அப்படிதான் அப்படிதான் ரோஸ், கொஞ்சம் கொஞ்சமா அது போகுது. அப்பதான் கிட்ட போய் காமி. இரு ரோஸ்,
ரோஸ். ஆமா ஆமா அந்த யானை போயிடுச்சு. இந்த கொசு தள்ளி தாங்கவே முடியலையே, இங்க தூங்கவே முடியாது போலயே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ரோஷினி. அட நீங்க யாரு, நீங்க எப்படி இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க, நீங்க யாரு? நான் தான் இந்த காட்டுடைய தேவதை. சரி நீங்க எப்படி இங்க வந்தீங்க சொல்லுங்க சீக்கிரமா. ஓ அதுவா, ஒரு நாகம் எங்க அண்ணியும் அக்காவையும் பாம்பா மாத்திருச்சு. அதுக்கு நாக மூலிகைன்னு ஒண்ணு இருக்காமே, அதை எடுத்து போகிறதுக்காக தான் நாங்க வந்தோம். ஆனா அதை எடுக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன் சரியா. நாளைக்கு மதியம் இங்க ஒரு மந்திர வளையம் வரும், அதுக்குள்ள போய் நீங்க நாக மூலிகையை எடுத்துட்டு வரலாம். ஆனா அதுக்குள்ள ஒரே ஒரு தடவைதான் போக முடியும். அது மட்டும் இல்லை, அந்த மந்திர வளையம் வெறும் 10 நிமிடத்துக்கு மட்டும்தான் திறந்து இருக்கும், அதுக்கப்புறம் அது மூடிக்கும். அதுக்குள்ள நீங்க சீக்கிரமா போயிட்டு வந்துடணும். அடே அந்த தேவதை எங்க போனாங்கன்னு தெரியலையே ருஷ்ணி, அந்த தேவதை எங்க போனாங்கன்னு தெரியல. சரி அதை விடு, நாளைக்கு மதியம் 12 மணிக்கு அந்த மந்திர வளையம் வரும். இன்னும் ஒரே ஒரு நைட்டு மட்டும் இங்க தங்கிட்டோமா அவ்வளவுதான், அடுத்த காலையில நம்ம அண்ணியும் அக்காவையும் அட என்ன அதுக்குள்ளே விளைஞ்சிருச்சான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காங்களே. ஏ ரோஜா, தேஜா, நேஹா எல்லாரும் எழுந்துக்கோங்க. ஏ ராஜு எழுந்துக்கோங்க. என்னது அடுக்குள்ளே விழுந்துடுச்சா? ரொம்ப பசிக்குது. ஆமாண்டா ராஜு, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. நைட்டு சரியாவே சாப்பிடல தெரியுமா? ஏ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, என்கிட்ட மட்டும் ஒரு ஃப்ரூட் இருக்கு. நேற்று வரும்போது நான் ஒன்று மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் தெரியுமா, பாத்தீங்களா? இது எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் சாப்பிட போறேன். ஜாலி ஜாலி. ஏ ஏ எதுக்கு என் ஃப்ரூட் தூக்கிட்டு போறியே, நின்னுடன் சொல்றேன். இரு வர, உன பிடிக்காம விடமாட்டேன். ஏ மரியாதையா என் ஃப்ரூட்டை கொடுத்துருன்னு சொல்றேன்ல, மரியாதையா கொடுத்துரு. என் கையில மாட்டினா உன என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அது என்னுடைய ஃப்ரூட் தானே, நான் தான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன். மரியாதையா கொடுத்துரு. ஓ திரும்பவும் எங்க இடத்துக்கே வந்துட்டியா? மரியாதையா என் ஃப்ரூட்டை கொடுக்கல, அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏ தேஜா, உனக்கு தானே பறவை பாஷையிலயும் பேச தெரியும், போய் பேசு. ஏ பறவையே பறவையே, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? அந்த ஃப்ரூட்டை கூட நீயே வச்சுக்கோ. ஆனா எங்களுக்கு உடனே ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு, எங்க அத்தை இந்த காட்டுக்குள்ளதான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 21-22 வயசு இருக்கும். அவங்கள நீ பாத்தியா சொல்லு பறவியே. ஆமா ஆமா, நான் அவங்கள பார்த்தேன். அவங்க இங்க இருந்து வடக்கு திசையில ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருப்பாங்க. எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன் அவங்கள. சேம் பழம் போச்சு. ஆனா அத்தையும் சித்தியும் இருக்கிற வழி நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்பனா வாங்க, எதுக்கு இப்ப நம்ம வெயிட் பண்ணணும்? சீக்கிரமா நானே ஃபர்ஸ்ட் போய் உட்காடுறேன் சரியா? ஆ சீக்கிரமா ரோ, ஸ்னேகா எல்லாரும் வாங்க சீக்கிரமா, நீங்களும் வந்து உட்காருங்க. ஆ ரொம்ப தேங்க்ஸ் ஸ்னேகா. சரி நான் இப்படி உட்காந்துக்கேன். சரி நான் இப்படி உட்காந்துக்கிறேன். சரி எல்லாரும் ரெடியா கிளம்பலாமா? இப்ப எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா பறக்கிறதுக்கு? ஆ ரெடி ரோஜா, இப்பவே பறக்கலாம். ஏ ரோஜா மேலே கொஞ்சம் ஒழுங்கா தூக்கு ரோஜா, கீழே விழுற மாதிரி இருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ ரொம்ப ஜாலியா இருக்கலாம் பறக்கிறது. ஆமா ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைமா பறக்கிறேன். ரொம்ப பார்த்து லேண்ட் பண்ணுன்னு அப்படிதான் அப்படிதான் போய்கிட்டே இரு. எப்பா எப்படி வந்தாச்சு ரோஷினி சித்தி? பூஜா அக்கா, அக்கா நாங்களும் வந்துட்டோம், நாங்களும் இங்க தாங்க்கா இருக்கிறோம். உங்களை எப்படியே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சரி சொல்லுங்கக்கா, நீங்க அந்த நாக மூலிகையை கண்டுபிடிச்சிட்டீங்களா சொல்லுங்கக்கா. இல்ல நேஹா, ஒரு தேவதை வந்து இன்னைக்கு 12 மணிக்கு தான் இங்க ஒரு மந்திர வளையம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜாலி ஜாலி எங்க பாருங்கக்கா, மந்திர வளையம் வந்துடுச்சு. எல்லாரும் அட என்ன இதுதான் அந்த நாக மூலிகையா? என்ன இதுக்கு வேற 2 பாம்பு காவல் காத்துட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. யாருங்க பாத்தீங்களா, நான் அந்த மூலிகையை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம ஜாலியா நம்ம உலகத்துக்கு போகலாம் சரியா? ஜாலியா பசங்களா, இப்ப நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஹே ஹே ஜாலி ஜாலி, நம்ம இப்ப உலகத்துக்கு போக போறோம். ஜாலி ஜாலி. கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு வழி வரும் தெரியுமா? அதுக்குள்ள நம்ம போயிடலாம். அத்தை அத்தை பாருங்க, அந்த வழி வந்துடுச்சு. பாருங்க அத்தை வந்துடுச்சு. ஜாலி நான் தான் ஃபஸ்ட்டு போவேன்.
பேசுறீங்க? சரி நகராணி, நான் இப்ப இந்த மூலிகையை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப எங்க அண்ணியும் அக்காவையும் மனுஷங்களா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மூலிகைய அவங்க மோந்து பார்த்தா போதும், அவங்க திரும்பவும் மனுஷங்களா மாறிடுவாங்க. கயல், தேவி இங்க வாங்க. தாங்கக்கா, இது சீக்கிரமா மோந்து பாருங்க. ஆ சரிம்மா பூஜா. அண்ணி இந்தாங்க, இதை நீங்க மோந்து பாருங்க. ஆ சரி பூஜா. எப்ப நம்ம திரும்பவும் இந்த மாதிரி மனுஷங்களா மாறிடும்? இப்ப